எத்தனை ஃபோன் பண்ணாலும் அதை எடுத்து நீங்க பேசுறதும் இல்ல. அதே மீறி நம்ம எப்பயாச்சும் நேர்ல பார்த்து பேசினா ரெண்டு நிமிஷம் கோவமா பேசிட்டு நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. அதனாலதான் கேக்குறேன், நீங்க என்ன தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? மலரு, என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டல? ஐயோ, நீங்க எதுக்குங்க இப்ப கண் கலங்குறீங்க? இல்ல மலர், நீ கேட்ட கேள்விய என்னால தாங்கிக்கவே முடியல. எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி சேதன்ன அவர் காதல வீட்டுல சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம காதலையும் என் வீட்டுல சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம என்னை பார்த்து என்னென்னமோ கேள்வி கேட்கறல்ல. ஆமா, என்னால உங்ககிட்ட முன்ன மாதிரி பேச முடியல, பழக முடியலன்றது உண்மைதான். நினைச்சது இல்ல மலர் நான் முன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து பேசி விளையாட்டு தன மாதிரி கருத்தை யாரா பார்த்து வீட்டுல சொல்லிட்டா அதனால தேவையில்லாம பிரச்சனை வந்துடக் கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கேன். அதுவும் இல்லாம சேதனை மறு வீட்டுக்கு போனதுனால இங்க எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. தனியெல்லாம் எவ்வளவு கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருக்கு தெரியுமா? என்ன தெரியாம இதுக்கு மேல நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? நீ தான் என்ன சந்தேகப்பட்ட மலர். இல்லங்க, இனிமே நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு மலர், இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இது ஓ மேல சத்தியம். நம்புறங்க, என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சனே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. சரி, அழாத மலர், அழாத. இவ்வளவு தூரம் சுதாரிச்சு யோசிக்கிறியா நீ? இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கும்.